சகல ஜீவர்களும் துக்கமென்பதின்றி எப்போதும் சுகமாயிருக்க விரும்புவதாலும் யாவருக்கும் தன்னிடத்திலேயே பரமப்பிரியம் இருப்பதாலும் பிரியத்திற்கு சுகமே காரணமாதலாலும் மனமற்ற நிதிரையில் தினம் அனுபவிக்கும் தன் சுவாவமான அச்சுகத்தை அடைய தன்னைத்தான் அறிதல் வேண்டும். அதற்கு நானார் என்னும் ஞான விசாரமே முக்கிய சாதனம். நானார் சப்த தாத்துக்களாலாகிய ஸ்தூல தேகம் நான் அன்று. சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தம் என்னும் பஞ்ச விஷயங்களையும் தனித்தனியே அறிகின்ற ஸ்ரோத்ரம் துவக்கு சக்ஷுஸ் ஜிஹ்வை கிராணம் என்கின்ற ஞானேந்திரியங்கள் ஐந்தும் நான் அன்று. வச்சனம் கமனம் தானம் மலவிசர்ஜனம் ஆனந்தித்தல் என்னும் ஐந்து தொழில்களையும் செய்கின்ற வாக்கு பாதம் பாணி பாயு உபஸ்தம் என்னும் கர்மேந்திரியங்கள் ஐந்தும் நான் அன்று. சுவாசாதி ஐந்தொழில்களையும் செய்கின்ற பிராணாதி பஞ்சவாயுக்களும் நான் அன்று. நினைக்கின்ற மனமும் நான் அன்று. சர்வ விஷயங்களும் சர்வ தொழில்களும் அற்று விஷய வாசனைகளுடன் மாத்திரம் பொருந்தி இருக்கும் அஜ்ஞானமும் நான் அன்று. மேற்சொல்லிய யாவும் நானல்ல நானல்ல என்று நேர்த்தி செய்து தனித்து நிற்கும் அறிவே நான். அறிவின் சொரூபம் சச்சிதானந்தம். சர்வ அறிவிற்கும் சர்வ தொழிற்கும் காரணமாகிய மனம் அடங்கினால் ஜெகதிருஷ்டி நீங்கும். கற்பித சர்ப்பஞானம் போனாலொழிய அதிஷ்டான ரஜ்ஜு ஞானம் உண்டாகாதது போல கற்பிதமான ஜெகதிருஷ்டி நீங்கினாலொழிய அதிஷ்டான சொரூப தரிசனம் உண்டாகாது. மனம் என்பது ஆத்மஸ்வரூபத்தில் உள்ள ஓர் அதிசய சக்தி. அது சகல நினைவுகளையும் தோற்றுவிக்கின்றது. நினைவுகளையெல்லாம் நீக்கி பார்க்கின்ற போது தனியாய் மனம் என்றோர் பொருள் இல்லை. ஆகையால் நினைவே மனத்தின் சொரூபம். நினைவுகளை தவிர்த்து ஜெகமென்றோர் பொருள் அந்நியமாயில்லை. தூக்கத்தில் நினைவுகள் இல்லை, ஜெகமும் இல்லை. ஜாக்கிர சொப்பனங்களில் நினைவுகள் உள ஜெகமும் உண்டு. சிலந்தி பூச்சி எப்படி தன்னிடமிருந்து வெளியில் நூலை நூற்று மறுபடியும் தன்னுள் இழுத்துக் கொள்ளுகிறதோ அப்படியே மனமும் தன்னிடத்திலிருந்து ஜெகத்தை தோற்றுவித்து மறுபடியும் தன்னிடமே ஒடுக்கிக் கொள்ளுகிறது. மனம் ஆத்மஸ்வரூபத்தின்று வெளிப்படும் போது ஜெகம் தோன்றும். ஆகையால் ஜெகம் தோன்றும் போது சொரூபம் தோன்றாது. சொரூபம் பிரகாசிக்கும் போது ஜெகம் தோன்றாது. மனதின் சொரூபத்தை விசாரித்துக் கொண்டே போனால் தானே மனமாய் முடியும். தான் என்பது ஆத்மஸ்வரூபமே. மனம் எப்போதும் ஒரு ஸ்தூலத்தை அனுசரித்தே நிற்கும், தனியாய் நில்லாது. மனமே சூக்ஷ்ம சரீரம் என்றும் ஜீவன் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த தேகத்தில் நான் என்று கிளம்புவது எதுவோ அதுவே மனமாம். நான் என்கிற நினைவு தேகத்தில் முதலில் எந்த இடத்தில் தோன்றுகின்றது என்று விசாரித்தால் ஹிருதயத்தில் என்று தெரிய வரும். அதுவே மனதின் பிறப்பிடம். நான் நான் என்று கருதி கொண்டிருந்தாலும் கூட அவ்விடத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். மனதில் தோன்றும் நினைவுகள் எல்லாவற்றிற்கும் நான் என்னும் நினைவே முதல் நினைவு. இது எழுந்த பிறகே ஏனைய நினைவுகள் எழுகின்றன. தன்மை தோன்றிய பிறகே முன்னிலை படர்க்கைகள் தோன்றுகின்றன. தன்மையின்றி முன்னிலை படர்க்கைகள் இரா. நானார் என்னும் விசாரணையினாலேயே மனம் அடங்கும். நானார் என்னும் நினைவு மற்ற நினைவுகளை எல்லாம் அழித்து பிணஞ்சுடு தடிப்போல் முடிவில் தானும் அழியும். பிற எண்ணங்கள் எழுந்தால் அவற்றை பூர்த்தி பண்ணுவதற்கு எத்தனையாமல் அவை யாருக்கு உண்டாயின என்று விசாரிக்க வேண்டும். எத்தனை எண்ணங்கள் எழும் என்ன? ஜாக்கிரதையாய் ஒவ்வொரு எண்ணமும் கிளம்பும் போதே இது யாருக்குண்டாயிற்று என்று விசாரித்தால் எனக்கென்று தோன்றும். நானார் என்று விசாரித்தால் மனம் தன் பிறப்பிடத்திற்கு திரும்பிவிடும். எழுந்த எண்ணமும் அடங்கிவிடும். இப்படி பழக பழக மனத்திற்கு தன் பிறப்பிடத்தில் தங்கி நிற்கும் சக்தி அதிகரிக்கின்றது. சூக்ஷ்மமான மனம் மூளை இந்திரியங்கள் வாயிலாய் வெளிப்படும் போது ஸ்தூலமான நாம ரூபங்கள் தோன்றுகின்றன. ஹிருதயத்தில் தங்கும் போது நாம ரூபங்கள் மறைகின்றன. மனத்தை வெளிவிடாமல் ஹிருதயத்தில் வைத்துக் கொண்டிருப்பதற்குத்தான் அகமுகம் அல்லது அந்தர்முகம் என்று பெயர். ஹிருதயத்திலிருந்து வெளிவிடுவதற்குத்தான் பகிர்முகம் என்று பெயர். இவ்விதமாக மனம் ஹிருதயத்தில் தங்கவே எல்லா நினைவுகளுக்கும் மூலமான நான் என்பது போய் எப்பொழுதும் உள்ள தான் மாத்திரம் விளங்கும். நான் என்னும் நினைவு கிஞ்சித்தும் இல்லா இடமே சொரூபமாகும். அதுவே மௌனம் எனப்படும். இவ்வாறு சும்மா இருப்பதற்குத்தான் ஞான திருஷ்டி என்று பெயர். சும்மா இருப்பதாவது மனத்தை ஆத்மஸ்வரூபத்தில் லயிக்கச் செய்வதே. அன்றி பிறர் கருத்தறிதல், முக்காலம் உணர்தல், தூரதேசத்தில் நடப்பன அறிதல்,
ஆகியவை ஞான திருஷ்டி ஆக மாட்டேன். யதார்த்தமாய் உள்ளது ஆத்மஸ்வரூபம் ஒன்றே. ஜெக ஜீவ ஈஸ்வரர்கள் சிப்பியில் வெள்ளி போல் அது கற்பனைகள். இவை மூன்றும் ஏக காலத்தில் தோன்றி ஏக காலத்தில் மறைகின்றன. சொரூபமே ஜெகம், சொரூபமே நான், சொரூபமே ஈஸ்வரன், எல்லாம் சிவஸ்வரூபமா. மனம் அடங்குவதற்கு விசாரணையை தவிர வேறு தகுந்த உபாயங்கள் இல்லை. மற்ற உபாயங்களினால் அடக்கினால் மனம் அடங்கினால் போலிருந்து மறுபடியும் கிளம்பிவிடும். பிராணாயாமத்தாலும் மனம் அடங்கும். ஆனால் பிராணன் அடங்கியிருக்கும் வரையில் மனமும் அடங்கியிருந்து பிராணன் வெளிப்படும் போது தானும் வெளிப்பட்டு வாசனை வயத்தாய் அலையும். மனத்திற்கும் பிராணனுக்கும் பிறப்பிடம் ஒன்றே. நினைவே மனத்தின் சுரூபம். நான் என்னும் நினைவே மனத்தின் முதல் நினைவு. அதுவே அகங்காரம். அகங்காரம் எங்கிருந்து உற்பத்தியோ அங்கிருந்துதான் மூச்சும் கிளம்புகிறது. ஆகையால் மனம் அடங்கும் போது பிராணனும், பிராணன் அடங்கும் போது மனமும் அடங்கும். ஆனால் சுஷுப்தியில் மனம் அடங்கியிருந்த போதிலும் பிராணன் அடங்கவில்லை. தேகத்தின் பாதுகாப்பின் நிமித்தமும் தேகமானது மறித்துவிட்டதோ என்று பிறர் ஐயுறா வண்ணமும் இவ்வாறு ஈஸ்வர நியதியால் ஏற்பட்டிருக்கிறது. ஜாக்ரத்திலும் சமாதியிலும் மனம் அடங்கும் போது பிராணன் அடங்குகிறது. பிராணன் மனத்தின் ஸ்தூல ரூபம் எனப்படும். மரண காலம் வரையில் மனம் பிராணனை உடலில் வைத்துக் கொண்டிருந்து உடல் மரிக்கும் காலத்தில் அதனை கவர்ந்து கொண்டு போகின்றது. ஆகையால் பிராணாயாமம் மனத்தை அடக்க சகாயமாகுமே என்று மனோ நாசம் செய்யாது. பிராணாயாமம் போலவே மூர்த்தி தியானம், மந்திர ஜபம், ஆகார நியமம் என்பவைகளும் மனத்தை அடக்கும் சகாயங்களே. மூர்த்தி தியானத்தாலும் மந்திர ஜபத்தாலும் மனம் ஏகாகிரத்தையே அடைகிறது. சதா சலித்துக் கொண்டிருக்கும் யானையின் துதிக்கையில் ஒரு சங்கிலியை கொடுத்தால் அவ்யானை எப்படி வேறொன்றையும் பற்றாமல் அதையே பற்றி கொண்டு செல்லுமோ, அப்படியே சதா சலித்துக் கொண்டிருக்கும் மனமும் அதனை ஏதோ ஒரு நாமம் அல்லது ரூபத்தில் பழக்கினால் அதையே பற்றி கொண்டிருக்கும். மனம் அளவிறந்த நினைவுகளாய் விரிகின்றபடியால் ஒவ்வொரு நினைவும் அதி பலவீனமாக போகின்றது. நினைவுகள் அடங்க அடங்க ஏகாகிரத்தன்மை அடைந்து அதனால் பலத்தை அடைந்த மனத்திற்கு ஆத்ம விசாரம் சுலபமாய் சித்தி. எல்லா நியமங்களிலும் சிறந்த மித சாத்விக ஆகார நியமத்தால் மனத்தின் சத்துவகுணம் விருத்தியாகி ஆத்ம விசாரத்திற்கு சகாயம் உண்டாகிறது. தொன்றுதொட்டு வருகின்ற விஷய வாசனைகள் அளவற்றனவாய் கடல் அலைகள் போல் தோன்றினும் அவை யாவும் சொரூப தியானம் கிளம்ப கிளம்ப அழிந்துவிடும். அத்தனை வாசனைகளும் ஒடுங்கி சொரூப மாத்திரமாயிருக்க முடியுமா என்னும் சந்தேக நினைவுக்கும் இடம் கொடாமல் சொரூப தியானத்தை விடாப்பிடியாய் பிடிக்க வேண்டும். ஒருவன் எவ்வளவு பாபியாயிருந்தாலும் நான் பாபியாயிருக்கிறேனே, எப்படி கடைத்தேறப்போகிறேன் என்று ஏங்கி அழுது கொண்டிராமல் தான் பாபி என்னும் எண்ணத்தையும் அறவே ஒழித்து சொரூப தியானத்தில் ஊக்கம் உள்ளவனாக இருந்தால் அவன் நிச்சயமாய் உருப்படுவான். மனத்தின் கண் எதுவரையில் விஷய வாசனைகள் இருக்கின்றனவோ அதுவரையில் நானார் என்னும் விசாரணையும் வேண்டும். நினைவுகள் தோன்ற தோன்ற அப்போதை கப்போதே அவைகளையெல்லாம் உற்பத்தி ஸ்தானத்திலேயே விசாரணையால் நசிப்பிக்க வேண்டும். அந்நியத்தை நாடாதிருத்தல் வைராக்கியம் அல்லது நிராசை, தன்னை விடாதிருத்தல் ஞானம். உண்மையில் இரண்டும் ஒன்றே. முத்துக்குளிப்போர் தம்மிடையில் கல்லை கட்டிக்கொண்டு மூழ்கி கடலடியில் கிடக்கும் முத்தை எப்படி எடுக்கிறார்களோ அப்படியே ஒவ்வொருவனும் வைராக்கியத்துடன் தன்னுள் ஆழ்ந்து மூழ்கி ஆத்ம முத்தை அடையலாம். ஒருவன் தான் சொரூபத்தை அடையும் வரையில் நிரந்தர சுரூப ஸ்மரணையை கைப்பற்றுவானாயின் அது ஒன்றே போதும். கோட்டைக்குள் எதிரிகள் உள்ள வரையில் அதிலிருந்து வெளியே வந்து கொண்டே இருப்பார்கள். வர வர அவர்களை எல்லாம் வெட்டி கொண்டே இருந்தால் கோட்டை கைவசப்படும். கடவுளும் குருவும் உண்மையில் வேறல்லர். புலிவாயில் பட்டது எவ்வாறு திரும்பாதோ அவ்வாறே குருவின் அருட்பார்வையில் பட்டவர்கள் அவரால் ரட்சிக்கப்படுவரே என்று ஒரு காலம் கைவிடப்படார். எனினும் குரு காட்டிய வழிப்படி தவறாது நடக்க வேண்டும். ஆன்ம சிந்தனையை தவிர வேறு சிந்தனை கிளம்புவதற்கு சற்றும் இடங்கொடாமல் ஆத்ம நிஷ்டாபரனாய் இருப்பதே தன்னை ஈசனுக்கு அளிப்பதாம். ஈசன் பேரில் எவ்வளவு பாரத்தை போட்டாலும் அவ்வளவையும் அவர் வகித்துக் கொள்ளுகிறார். சகல காரியங்களையும் ஒரு பரமேஸ்வர சக்தி நடத்தி கொண்டிருக்கிறபடியால் நாமும் அதற்கு அடங்கியிராமல் இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று சதா
சிந்திப்பதேன்? புகை வண்டி சகல பாரங்களையும் தாங்கிக் கொண்டு போவது தெரிந்திருந்தும் அதில் ஏறிக்கொண்டு போகும் நாம் நம்முடைய சிறிய மூட்டையையும் அதில் போட்டுவிட்டு சுகமாயிராமல் அதை நமது தலையில் தாங்கிக் கொண்டு ஏன் கஷ்டப்பட வேண்டும்? சுகம் என்பது ஆத்மாவின் சொரூபமே. சுகமும் ஆத்மஸ்வரூபமும் வேறன்று. ஆத்மசுகம் ஒன்றே உள்ளது, அதுவே சத்தியம். பிரபஞ்ச பொருள் ஒன்றிலாவது சுகம் என்பது கிடையாது. அவைகளிலிருந்து சுகம் கிடைப்பதாக நாம் நமது அவிவேகத்தால் நினைக்கின்றோம். மனம் வெளியில் வரும்போது துக்கத்தை அனுபவிக்கிறது. உண்மையில் நமது எண்ணங்கள் பூர்த்தியாகும் போதெல்லாம் அது தன்னுடைய யதாஸ்தானத்திற்கு திரும்பி ஆத்மசுகத்தையே அனுபவிக்கிறது. அப்படியே தூக்கம், சமாதி, மூச்சை காலங்களிலும் இச்சித்த பொருள் கிடைக்கிற போதும் வெறுத்த பொருளுக்கு கேடு உண்டாகும் போதும் மனம் அந்தர்முகமாகி ஆத்மசுகத்தையே அனுபவிக்கிறது. இப்படி மனம் ஆத்மாவை விட்டு வெளியே போவதும் உள்ளே திரும்புவதுமாக ஓய்வின்றி அலைகிறது. மரத்தடியில் நிழல் சுகமாயிருக்கிறது, வெளியில் சூரிய வெப்பம் கொடுமையாயிருக்கு. வெளியில் அலையும் ஒருவன் நிழலில் சென்று குளிர்ச்சி அடைகிறான். சிறிது நேரத்திற்கு பின் வெளிக்கிளம்பி வெப்பத்தின் கொடுமைக்கு ஆற்றாது மறுபடியும் மரத்தடிக்கு வருகிறான். இவ்வாறு நிழலினின்று வெயிலில் போவதும் வெயிலினின்று நிழலில் செல்வதுமாய் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் அவிவேகி. ஆனால் விவேகியோ நிழலை விட்டு நீங்கான். அப்படியே ஞானியின் மனமும் பிரம்மத்தை விட்டு நீங்குவதில்லை. ஆனால் அஞ்ஞானியின் மனமோ பிரபஞ்சத்தில் உழன்று துக்கப்படுவதும் சிறிது நேரம் பிரம்மத்திற்கு திரும்பி சுகமடைவதுமாய் இருக்கிறது. ஜெகம் என்பது நினைவே. ஜெகம் மறையும் போது, அதாவது நினைவு அற்ற போது, மனம் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றது. ஜெகம் தோன்றும் போது அது துக்கத்தை அனுபவிக்கின்றது. இச்சா சங்கல்ப யத்னமின்றி எழுந்த ஆதித்தன் சந்நிதி மாத்திரத்தில் காந்தக்கல் அக்னியை கக்குவதும், தாமரை மலர்வதும், நீர் வற்றுவதும், உலகோ தத்தம் காரியங்களில் பிரவர்த்தித்து இயற்றி அடங்குவதும், காந்தத்தின் முன் ஊசி சேஷ்டிப்பதும் போல சங்கல்பரகிதராயிருக்கும் ஈசன் சன்னிதான விசேஷ மாத்திரத்தால் நடக்கும் முத்தொழில் அல்லது பஞ்சகர்த்தியங்களுக்கு உட்பட்ட ஜீவர்கள் தத்தம் கர்மானுசாரம் சேஷ்டித்து அடங்குகின்றனர். அன்றி அவர் சங்கல்ப சகிதர் அல்லர். ஒரு கர்மமும் அவரை ஒட்டாது. அது லோக கர்மங்கள் சூரியனை ஒட்டாததும் ஏனைய சதுர்பூதங்களின் குணாகுணங்கள் வியாபகமான ஆகாயத்தை ஒட்டாததும் போலும். எந்நூலிலும் முக்தி அடைவதற்கு மனத்தை அடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளபடியால் மனோநிகிரகமே நூல்களின் முடிவான கருத்து என்று அறிந்து கொண்ட பின்பு நூல்களை அளவின்றி படிப்பதால் பயன் இல்லை. மனத்தை அடக்குவதற்கு தன்னை யார் என்று விசாரிக்க வேண்டுமே அல்லாமல் எப்படி நூல்களில் விசாரிப்பது? தன்னை தன்னுடைய ஞானக்கண்ணால் தானே அறிய வேண்டும். ராமன் தன்னை ராமன் என்று அறிய கண்ணாடி வேண்டுமா? தான் பஞ்சகோஷங்களுக்குள் இருப்பது, நூல்களோ அவற்றிற்கு வெளியில் இருப்பவை. ஆகையால் பஞ்சகோஷங்களையும் நீக்கி விசாரிக்க வேண்டிய தன்னை நூல்களில் விசாரிப்பது வீணே. பந்தத்திலிருக்கும் தான் யார் என்று விசாரித்து தன் யதார்த்த சுரூபத்தை தெரிந்து கொள்வதே முக்தி. சதா காலமும் மனத்தை ஆத்மாவில் வைத்திருப்பதற்குத்தான் ஆத்மவிசாரம் என்று பெயர். தியானமோ தன்னை சச்சிதானந்த பிரம்மமாக பாவிப்பது. கற்றவை அனைத்தையும் ஒரு காலத்தில் மறக்க வேண்டி வரும். குப்பையை கூட்டித் தள்ள வேண்டிய ஒருவன் அதை ஆராய்வதால் எப்படி பயனில்லையோ, அப்படியே தன்னை அறிய வேண்டிய ஒருவன் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கும் தத்துவங்கள் அனைத்தையும் சேர்த்து தள்ளிவிடாமல் அவை இத்தனை என்று கணக்கிடுவதாலும் அவற்றின் குணங்களை ஆராய்வதாலும் பயன் இல்லை. பிரபஞ்சத்தை ஒரு சொப்பனத்தைப் போல் எண்ணிக்கொள்ள வேண்டும். ஜாக்ரம் தீர்க்கம், சொப்பனம் க்ஷணிகம் என்பது தவிர வேறு வேதம் இல்லை. ஜாக்ரத்தில் நடக்கும் விவகாரங்களெல்லாம் எவ்வளவு உண்மையாக தோன்றுகின்றனவோ அவ்வளவு உண்மையாகவே சொப்பனத்தில் நடக்கும் விவகாரங்களும் அக்காலத்தில் தோன்றுகின்றன. சொப்பனத்தில் மனம் வேறொரு தேகத்தை எடுத்துக் கொள்ளுகிறது. ஜாக்ரம் சொப்பனம் இரண்டிலும் நினைவுகளும் நாம ரூபங்களும் ஏக காலத்தில் நிகழ்கின்றன. நல்ல மனம் என்றும் கெட்ட மனம் என்றும் இரண்டு மனங்கள் இல்லை. மனம் ஒன்றே. வாசனைகளே சுபம் என்றும் அசுபம் என்றும் இரண்டு விதம். மனம் சுபவாசனை வயத்ததாய் நிற்கும் போது நல்ல மனம் என்றும், அசுபவாசனை வயத்ததாய் நிற்கும் போது கெட்ட மனம் என்றும் சொல்லப்படும். பிறர் எவ்வளவு கெட்டவர்களாய் தோன்றினும் அவர்களை வெறுத்தல் ஆகாது. வெறுப்பு வெறுப்புகள் இரண்டும் வெறுக்கத்தக்கன. பிரபஞ்ச விஷயங்களில் அதிகமாய் மனத்தை விடக்கூடாது.
சாத்தியமான வரையில் அந்நியர் காரியத்தில் பிரவேசிக்க கூடாது. பிறருக்கு ஒருவன் கொடுப்பதெல்லாம் தனக்கே கொடுத்துக் கொள்ளுகிறான். இவ்வுண்மையை அறிந்தால் எவன்தான் கொடாதொழிவான்? தான் எழுந்தால் சகலமும் எழும், தான் அடங்கினால் சகலமும் அடங்கும். எவ்வளவுக்கெவ்வளவு தாழ்ந்து நடக்கிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு நன்மை உண்டு. மனத்தை அடக்கிக் கொண்டிருந்தால் எங்கே இருந்தாலும் இருக்கலாம்.